கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்மளோட சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்தியா அடுத்தடுத்து இரண்டு ஏவுகணை சோதனை பண்ண போகுது அப்படின்னு. அதில் முதல் சோதனை என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒரு இன்டர் காண்டினென்டல் பலிஸ்டிக் மிசைலாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதில் K4 அல்லது அக்னி 5 ஏவுகணையாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நம்மளோட சேனலில் பேசியிருந்தோம் இல்லையா. அந்த டெஸ்ட்டை இன்றைக்கி DRDO கண்டக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. இது சம்மந்தமாக இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. வெல், வழக்கமாக அக்னி 5 ஏவுகணை சோதனை நடக்கிறப்ப இந்த மாதிரி எந்த ஒரு ட்வீட்டாக அவர் போடலையே, இப்போ மட்டும் ஏன் போடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவை அக்னி 5 ஒரு முக்கியமான தொழில்நுட்பத்தை நம்ம சோதித்து பார்த்துருக்கோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல இதுக்கு முன்னாடி அக்னி ஏவுகணையில் என்னென்ன மாதிரி தொழில்நுட்பங்கள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள், அக்னி 5 5000 கிலோமீட்டர்லேருந்து 8000 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியும். 8000 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு போகணும் அப்படின்னா ஒரு கணிசமான அளவுக்கு வாரெட்டோட எடையை நம்ம குறைச்சாகணும். அப்படி குறைச்சா தான் 8000 கிலோமீட்டர் அச்சீவ் பண்ண முடியும். அதை தவிர்த்து ஃபுல் லோடில் அக்னி ஏவுகணையை பறக்க விட்டோம் அப்படின்னா அந்த ஏவுகணையோட ரேஞ்சு மேக்ஸிமம் 5500 to 6000 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி DRDO ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. போன வருஷம் அக்னி ஏவுகணையை சோதிச்சு பார்க்குறப்ப DRDO என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஏவுகணையில் இருக்கிற டிசைனில் கொஞ்சமாக நாங்கள் மாறுதலை கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏவுகணையோட எடையை நாங்கள் குறைச்சிருக்கிறோம் ஆலாய்ஸை பயன்படுத்தி. இந்த காரணத்தினால கன்சிஸ்டண்ட்டாக எடையை குறைக்காம, அதாவது இந்த வாரட்டோட எடையை குறைக்காமலே 8000 கிலோமீட்டர் போய் தாக்குற மாதிரியான அக்னி 5 நாங்கள் உருவாக்கியிருக்கோம்னு சொல்லி போன வருஷம் ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த அப்டேட்லேயே நம்ம ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருப்போம். அக்னி 5 அப்படின்னு சொல்லக்கூடியதில் MIRV மல்டிப்புள் இண்டிபெண்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் தொழில்நுட்பம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத போன வருஷம் வீடியோவில் நம்ம பேசியிருப்போம். அதை தான் இந்த வருஷம் சோதிச்சு பார்த்துருக்கோம். இந்த டெஸ்ட்டில் MIRV கேப்பபிளை நம்ம சோதிச்சிருக்கோம். இதனால தான் பிரைம் மினிஸ்டர் இந்த டெஸ்ட்டை ட்விட்டரில் போடுறாரு. இவ்வளோ தூரம் ட்விட்டரில் போடுற அளவுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட்டாக தான் நம்ம கருதணும். இந்திய வரலாற்றில் இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் அண்ட் கமாண்டுக்கு கிடச்சிருக்கிற ரொம்ப சக்தி வாய்ந்த ஏவுகணை இது தான். இப்போ இவ்வளோ தூரம் அந்த MIRV-க்கு நம்ம பில்டப் கொடுக்கணுமா, அப்படி என்ன இந்த தொழில்நுட்பத்தில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வெல் ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல்ல ஒரு ஏவுகணை அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுவும் குறிப்பாக பலிஸ்டிக் ஏவுகணை அப்படின்னு சொல்லக்கூடியது, பேராபோலா ஆர்க் ட்ரெஜெக்ட்ரியை ஃபாலோ பண்ணும். இந்த ஆர்க்கை அதை ஃபாலோ பண்ணுறதுனால இதோட பாதையை நம்மளால் ஈஸியாக கணிக்க முடியும். பாதையை நம்ம கணிச்சிட்டோம் அப்படின்னாலே ஏவுகணை எவ்வளோ வேகத்தில் உள்ளே வந்தாலும் அந்த இடத்துக்கு கரெக்டாக ஒரு இன்டர்செப்டர் அனுப்பி ஏவுகணையை தடுத்து நிறுத்த முடியும். ஆனால் இந்த மாதிரி ஏவுகணையை நம்ம தடுத்து நிறுத்த விடாமல் பண்ணணும்னா கடைசி நேரத்தில் இந்த ஏவுகணை அதோட பாதையை மாற்றுற மாதிரி இருக்கணும். ஆனால் அப்படி மாற்றுறது Mach 25 வேகத்தில் வர்றப்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இந்த டைமில் தான் உலக நாடுகள், அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சோவியத் யூனியன் மற்றும் அமெரிக்கா, MIRV அப்படின்ற ஒன்றை உருவாக்குறாங்க. சாதாரணமாக பாதி தூரத்தை ஒரு ஏவுகணை கடக்கும். அப்படி கடக்கிறப்ப அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகே இந்த ஏவுகணை கரெக்டாக இந்த நேரம் இந்த இடத்துல இருக்குது, கொஞ்சம் நேரம் கழித்து இங்கே வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு ஒரு இன்டர்செப்டர் ஏவுகணையை அனுப்பும். ஆனால் எதிரிகள் கொஞ்சமும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு ஏவுகணை திடீர்னு 10 ஏவுகணையாக பிரியும். ஸோ அந்த குறிப்பிட்ட ஏவுகணைக்குள்ளே இருக்கிறது ஒரு வாரெட் கிடையாது, 10க்கும் மேற்பட்ட வாரெட்ஸை பொருத்தி வச்சுருப்பாங்க. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பாயிண்டில் பிரிகிற இந்த 10 வாரெடு 10 தனித்தனியாக வேறு வேறு இடத்த போய் தாக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இடத்த ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த இடத்த நோக்கி அது போக ஆரம்பிக்கும். இப்போது இன்டர்செப்டார் ஒன்று தான் அனுப்பிச்சிருக்காங்க, ஆனால் இந்த இன்டர்செப்டார் போய் சேர்றப்ப அங்கே 10 டார்கெட் இருக்குது. இந்த இடத்துலேயே அந்த இன்டர்செப்டார் குழம்பி போய் இந்த ஏவுகணை இன்டர்செப்ட் பண்ண முடியாமல் போயிடும். இப்போ இதையும் நீங்கள் முற்கூட்டியே கணிச்சு ஒரு 10 இன்டர்செப்டாரை நீங்கள் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கலாமே, ஒவ்வொரு ஏவுகணையும் ஒவ்வொரு வாரெட்டை சூஸ் பண்ணுறப்ப அந்த வாரெட்டில் ஒரு சேஃப்டி மெக்கானிசம் ஒன்று இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, கீழேருந்து வந்துக்கிட்டு இருக்கிற இன்டர்செப்டாருக்கு ஒரு ஒரு வாரெட்டையும் 10 தனித்தனி வாரெட்டாக காட்டும். ஸோ ஆக மொத்தம் வானத்தில் இருக்கிறது 100 வாரெட். இந்த 100 வாரெட்டில் உண்மையான வாரெட்டு வெறும் 10 தான். ஆனால் அந்த 10 வாரெட்டை கண்டுபிடிக்க முடியுமா கடைசி நேரத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கடைசியில் உங்களுக்கு வெறும் 10 அல்லது 15 நொடி தான் இருக்கும். அந்த நொடியில் நீங்கள் எதுன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் அதுக்கு இன்டர்செப்டார் அனுப்புறதுக்குள்ளே உங்கள் சோழி முடிஞ்சு. ஸோ அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த, யாராலையும் இடைமறித்து அழிக்க முடியாத தொழில்நுட்பமாக இப்போதைக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறது தான் MIRVs. இந்த MIRV-ல ஒரு ஏவுகணையை நம்ம உருவாக்கிட்டோம், அதுவும் அந்த ஏவுகணையை நம்ம சோதித்து பார்த்துட்டோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடித்து சொல்கிறேன், இதுக்கப்புறமா சீனர்கள் நம்மக்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. MIRV கேப்பபிள் ஏவுகணை அப்படின்னு சொல்லக்கூடியது
டோட்டலாக ஏஷியாலேயே இப்போ ரெண்டு கண்ட்ரி கிட்ட மட்டும்தான் இருக்குது, ஒன்று சீனா கிட்டேயும் இன்னொன்று இந்தியா கிட்டேயும். வேறு யாருக்கிட்டேயும் மர்வ் கேப்பபிள் ஏவுகணை கிடையாது, அட்லீஸ்ட் ஃபார் நவ். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் பல தகவலை தெரிந்துக்கொள்ள டிபிடிஎம்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ வந்து லசமுதாயத்தை உருவாக்கம். நன்றி, வணக்கம்.